அகேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, சுவையான மட்டன் கட்லெட் செய்வது எப்படி. இதுக்கு தேவையான பொருட்கள்: சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/4 கிலோ மட்டன், சின்ன தேங்காய் 1/2 முடி, இஞ்சி பூண்டு தேவையான அளவு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா திங்ஸையும் மிக்ஸி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோ. இப்ப கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதே ஜார்ல நம்ம கறியை சேர்த்து அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப 2 வெங்காயமும் 1 பச்சை மிளகாவையும் நம்ம நைஸா நறுக்கி வச்சிருக்கோம். இப்ப இந்த மட்டன்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வெங்காயத்தை நம்ம இன்னும் நசுக்கி விட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா கறியோட கொஞ்சம் சேரும். இல்லை அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் தனித்தனியா நிற்கும். அதனால நல்லா நசுக்கி விட்டு பிசைங்க. ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துப்போம். தேவையான அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்குவோம். சின்ன சின்ன உருண்டையா நம்ம ஊர்த்தி வச்சோம் அப்படின்னா நம்ம தட்டி கட்லெட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தோசைக்கல்ல காய வச்சு அதுல நம்ம எண்ணெய் ஊத்திக்குவோம். நம்ம எடுத்து வச்சிருக்க உருண்டைய கட்லெட்டா தட்டி இதுல போடுவோம். வேகிறதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வைப்போம். இப்போ 1 சைடு வெந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரான கட்லெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம பிளேட்ல மாத்தி சர்வ் பண்ணலாம். இந்த கட்லெட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதிகமா ஆயில் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இது மாதிரி கட்லெட்டா போட்டு சாப்பிடலாம். இத வந்து நம்ம டபுள் பர்பஸாவும் செய்யலாம். இதை வந்து நம்ம எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இதில் ஒன்னொன்னா சேர்த்துக்குவோம். இப்போ இது 1 சைடு வெந்துருச்சு, இதை நம்ம திருப்பி விடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம தட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். இப்போ சுவையான கோலா உருண்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதே மெத்தட்ல நம்ம சிக்கன்லேயும் செய்யலாம், பீஃப்லேயும் செய்யலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்தாலும் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மட்டன் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நம்ம இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.